சில பேருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கடின வேலை செய்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா இடுப்பு பகுதியில் ஒரு சின்ன தசைப்பிடிப்பும் ஒரு லேசான வலி இருக்கும் சற்று ஓய்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாக போயிடும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் தீவிர நிலையில் கொஞ்சம் நேரம் ஒரு பேருந்துக்காக காத்திருப்பதற்கு வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் நின்ன உடனே இடுப்பு பகுதியில் வந்து ஒரு சுரீருங்கிற ஒரு வலி உணர்வு உள்ளே வந்து ஏதோ ஒரு தீப்பட்டது போல் உணர்வு அப்புறம் அந்த வலி வந்து இருந்து ஆரம்பித்து பிட்ட பகுதி தொடையினுடைய பின்பகுதி கால் பகுதிக்கு அந்த வலி இறங்கிறது இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளில் ஏறும் பொழுது பின்னாடி முதுகில் இடுப்பில் வந்து வலி அதிகமாக இருக்கும் சில பெண்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் ஆரம்பிக்க வலி வந்து கை மு முழுக்க வந்து கை வந்து மரத்து போன்ற போ உணர்வு இல்லைன்னா ஒரு பேனா பிடிச்சி எழுதும்போது சூரியன்னு வலி இல்லை வீட்டில் வந்து ஒரு சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு பிசைகிறாங்கன்னா பிசைய முடியாமல் கையில் வலி இருக்கும் சில நேரங்களில் கை வந்து மரத்து போன ஒரு தினவோடு இருக்கக்கூடிய கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த எலும்பு தேவை பொறுத்து அந்த எலும்பு ந தட்டுக்கள் வந்து நரம்புகளை அழுத்துவதை பொறுத்து வந்து இந்த வலி வந்து ஏற்படுது ஆங்கிலத்தில் வந்து ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸ் அப்படிம்பாங்க இந்த கழுத்து முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முதுகு எலும்பு எல்லாமே தண்டு வடத்தை நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக ஒரு பிரத்யோக அமைப்பில் இருக்குது அதெல்லாம் ஒன்னோட ஒன்றும் பொருத்தி இல்லை எல்லாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைத்தாற்போல் முப்பத்தி மூணு எலும்புகள் வந்து நம்ம தலை மண்டை ஓட்டில் இருந்து இடுப்பு வரைக்கும் வரிசையாக இருக்குது அதில் கழுத்து கழுத்து பகுதி எண்புகள் அப்புறம் வந்து முதுகு பகுதி எலும்புகள் தொடை இடுப்பு பகுதி எலும்புகள் அதுக்கப்புறம் பூச்சை எலும்புகள் வரிசையாக இருக்குது அந்த எலும்புகளுக்கு இடையில தட்டுக்கள் அப்படிம்பாங்க டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்க்குங்கிறது நம்மளுடைய ஃபோர் வீலரில் டூ வீலரில் எப்படி வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் இருக்கோ அந்த ஷாக் அப்சர்வர் வேலையை நம்ம நடக்கும்போது குதிக்கும் பொழுது படுக்கும் பொழுது எழுந்துக்கும்போது உடலில் வந்து அந்த ஷாக் வராமல் தடுப்பதற்கு இந்த தட்டுக்கள் வந்து உடலில் இயற்கையாக அமைக்கப்பட்ட ஷாக் அப்சர்வராக இருக்குது அந்த தட்டுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஈரத்தன்மையோட ஒரு குறிப்பிட்ட வலுவோடு இருக்கணும் வயதாகும் பொழுது அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் உலரலாம் அப்போ டிஸ்க் டீஹைட்ரேஷன் அப்படிம்பாங்க சில நேரங்களில் ஒரு பக்கமாக வேலை வந்து நிறைய செய்து கொண்டு இருக்கும்போது சில பேர் தொழில் நிமித்தமாக நின்று கொண்டே வேலை செய்யணும் சில பேர் நிறைய பயணம் பண்ண வேண்டியிருக்கலாம் சில பேர் வந்து கீழே அமர்ந்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் சில பேர் தலையை கழுத்தை மட்டும் குனிந்து குறிப்பாக அந்த கணினியில் வேலை செய்கிறவங்க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க கழுத்தை மட்டும் இப்படி குரு குனிந்து தொடர்ந்து அந்த கழுத்துக்கு வந்து ஒரு வித தேவை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி நம்மளுடைய வேலையை பொறுத்து ஒரு பக்கமாக அந்த எலும்புகள் வந்து தொடர்ந்து தேய்மானத்தை அடைவதனால எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தட்டுக்கள் சில நேரம் லேசாக நகர்ந்து கொள்ளும் ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் பின்னோக்கியோ இல்லை முன்னோக்கியோ இல்லைன்னா பக்கவாட்டிலையோ நகரக்கூடிய தன்மை வருது அந்த தட்டுக்கள் சில நேரத்தில் முழுமையாக கூட வெளியேறும் ப்ரிலாப்ஸ் அப்படிமாங்க அந்த மாதிரி வெளியேறக்கூடிய தன்மை வருது இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் நிகழும்போது அந்த தண்டு வரக்கூடிய நரம்புகளை அது தொட்டு கொண்டு இல்லைன்னா அழுத்தி கொண்டு நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்க் வந்து போய் நரம்பை தொடுறதுனால அந்த நரம்பு வரக்கூடிய பாதை முழுக்க ஒருவேளை வந்து வே திணவு கொடுக்கலாம் ஒருவேளை வந்து மரத்து போகிற தன்மை கொடுக்கலாம் ஒருவேளை வந்து திறன் குறைஞ்சி செயல்திறன் குறைஞ்சி வலு குறைந்த தன்மை ஏற்படலாம் இப்படி நிகழ்வுகளை ஏற்படும் அதை பொறுத்து தான் லம்பார் ராடிகுலோபதி இல்லைனா சயாட்டிக்கா இப்படி வந்து நோய்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வலி வருவது வந்து சரியாக கவனித்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா அந்த கழுத்து வலி இடுப்பு ஒலி வந்து பல பிரச்சனைகளை வந்து பின்னாட்களில் கொண்டு போயிடும் அதுக்காக ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லேசாக நமக்கு வலி ஆரம்பிக்கிறது லேசாக அதில் ஒரு சிரமம் இருக்குன்னா நம்ம வாழ்க்கை முறையை அதை கேற்றாற்போல் மாற்றிக்கொண்டு சரியான உடல் பயிற்சி சரியான ஆசன பயிற்சி செய்தாலே எந்த விதமான உள்மருந்துகளும் எடுத்துக்கொள்ளாமல் அதை சரி பண்ண முடியும் அதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோய் வந்து நமக்கு வந்து எந்த அளவில் பாதித்திருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஒரு வேளை வந்து உங்களுடைய குடும்ப மருத்துவர் வந்து ஒரு நுண்கதிர் படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படம் எடுத்து பார்த்து அவர் சொல்லியிருப்பார் இது வந்து ஒரு ஏழி ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸ் தான் அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து இந்த மாதிரி கழுத்து வலி இடுப்பு வலி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப தலையான உயரமாக வைத்து படுக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோஃபாவில் மடங்கி நெளிந்து படுத்துப்பாங்க ராத்திரியில் சும்மா வந்து ஒரு டிவி பார்த்து கொண்டே சோபாவில் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து கொண்டு இன்னொரு பக்கம் காலை தூக்கி போட்டுட்டு மடியில் கம்ப்யூட்டரோடு தூங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி படுக்கிறத வந்து தவிர்க்கணும் நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப உட்கார்ந்து முதுகு நேரடியாக இருந்து வேலை செய்யணும் வேலை செய்து உடனே நல்ல சமதளத்தில் படுக்கணும் ரொம்ப குஷண்டு பெட்டு வந்து நல்லதில்லை மெத்து மெத்துன்னு இருக்கிறது இல்லை மெத்தையில் வந்து ஒரு பக்கமாக வந்து அந்த பஞ்செல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாயஞ்சிருந்துன்னா அது நல்லதில்லை தலையை நான் உயர வைக்க ரொம்ப உயர வைக்கக்கூடாது முடிந்த வரைக்கும் ஃப்ளாட்டு பெட்டு ரொம்ப நல்லது அல்லது தரையில் கூட ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் வந்து கொஞ்சம் ஒரு லேசான மெத்துத்தன்மையை கொடுப்பதற்கான ஒரு விரிப்புடன் வந்து படுத்திருக்கதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி கழுத்து வலி இடுப்பு வலி வர்ற மாதிரி தெரிஞ்சதுனாலே நம்ம வந்து மெத்தைகளை தவிர்க்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் அது வந்து ஒரு வாத நோயோட வகை தான் அதனால் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய புளிப்பு உணவுகள் புளிக்குழம்பு குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு புளியோதரை அது மாதிரி புளியை அதிகமாக கரைத்து செய்யக்கூடிய உணவுகளை குறைச்சிடும் முடிஞ்சால் தவிர்த்தரலாம் அடுத்து ரெண்டாவது கிழங்கு வகைகள் ரொம்ப உருளைக்கிழங்கு வாய்வு உண்டாக்குற பட்டாணி கொண்டக்கடலை மொச்சப்பயிறு இந்த மாதிரி வாய்வு உண்டாக்குற உணவுகளையும் தவிர்த்தரலாம் அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் நல்ல நல்லதில்லை வெளியில் ரொம்ப குளிர் காலமாக இருக்குது ரொம்ப பனி காலமாக இருந்ததுன்னா முழுமையாக அந்த குளிர் உடலை தாக்காதபடி நம்மளுடைய ஆடைகள் சரியாக இருக்கணும் வீட்டுக்குள்ளேயும் தரையில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அந்த குளிர்ச்சியை பொறுத்து கொண்டே கால் அதில் படுற மாதிரி உட்கார்ந்துருக்கிறது வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டே தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பது அந்த மாதிரி விஷயங்கள் குளிர் நேரடியாக நம்மை தாக்காமல் இருக்கும்படி நம்ம உடலை பாதுகாத்துக்கொள்ளணும் இதெல்லாம் நம்ம கிழங்கு வகைகள் புளிப்பு தவிர்த்துட்டு குளிர்ச்சி தவிர்த்தாலே வாத நோய்கள் நம்ம உடலை வந்து ரொம்ப தாக்காது அதுக்கப்புறம் வந்து சில உடற்பயிற்சிகள் சரியாக செய்யணும் உடற்பயிற்சிகள் அப்படின்னா நல்ல தரையில் வெறும் தரையில் நேரடியாக படுத்துக்கிட்டு முட்டி மட முட்டியை வந்து மடக்காமல் காலை வந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு நேரடியாக செங்குத்தாக தூக்கணுன்னா ஈஸியாக தூக்கிடலாம் லேசாக தரையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு தூக்கணுன்னா கால் வந்து லேசாக பா ஒரு மாதிரி பதட்டம் அடையும் உதறும் அந்த மாதிரி சூழல்ல ஒரு பத்து பதினஞ்சு என்ற வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி இன்க்ளைன் பொசிஷனில் காலை வச்சுக்கணும் பத்து எண்ணிட்டு அப்புறம் திரும்ப இறக்கிடணும் அப்புறம் அடுத்த காலை ஒரு இருபத்தஞ்சி டிகிரி தூக்கிட்டு பத்து எண்ணிட்டு திரும்ப வச்சிடணும் இது மாதிரி செய்யும் பொழுது எப்படி நம்ம டம்பிள்ஸ் பண்ணால் பைசெப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த காலை லேசாக உயர்த்தும் பொழுது காலினுடைய எடையை வந்து இடுப்பு பகுதி தாங்கிறதுனால இடுப்பு பகுதி தசைகள் வந்து நல்லா வலுவாகும் இடுப்பு பகுதி தசைகள் வலுவாக ஆரம்பிக்கும் பொழுது அவை வந்து தட்டுக்கள் நகராமல் அந்த தட்டுக்கள் வந்து விலகி விடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் அதே மாதிரி கழுத்துக்கு நல்ல கழுத்தை சுற்றி வந்து உடலை கழுத்துக்கான எக்ஸசைஸ் செய்வது தோழ்பட்டைக்கான எக்ஸசைஸ் செய்வது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டாலே இந்த கழுத்து வலி இடுப்பு வலி வராமல் தடுக்கலாம் அதையும் மீறி நமக்கு லேசாக வந்து மரத்து போகிற உணர்வு இல்லைன்னா செயல் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி அதற்கான சரியான சிகிச்சை என்ன பண்ணணும் படம் எடுத்து பார்க்கறது அது என்னென்னு தெரிந்து கொண்டு அதற்கான உடற்பயிற்சிகளோ அதற்கான சில மருந்துகளோ எடுத்துக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது